எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இன்றைய தினம் நமக்கு தை மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாள் இல்லைங்களா? அப்படி அந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நமக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரி நேரமான இரவு 8-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அற்புதமான பொன்னான நேரத்தில் எந்த மாதிரியான வழிபாடு மற்றும் பரிகாரம் மேற்கொள்ளணும், அதுலேயும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த நாள் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாளாக தான் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாளானது பார்க்கப்படுது. நமக்கு செல்வங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்றாற் போல பலாபலன்களை தருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த மாதிரி அதை அனுபவிக்க செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுக்கர பகவானுக்கு இருக்குது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கரனுடைய அருள் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கரனுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாரங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய குறித்த சுக்கரஹோரை நேர வழிபாடு கண்டிப்பாக நமக்கு சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய சுக்கரஹோரி நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தா காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9. ஆனால் இந்த இரவு 8-9 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம சுக்கர பகவானை வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கோடான கோடி செல்வங்கள் நம்மளை தேடி வரும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மாலை நேரத்தில் வீடுகளில் பெரும்பாலும் நிறைய பேர் உப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத வழக்கமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த உப்பு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடு நித்தியமே செய்து முடித்த கையோடு சுக்கர பகவானுக்குரிய நேரமான சுக்கரஹோரி நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்தாலே கண்டிப்பாக நமக்கு நன்மைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்போ ஒரு சிலருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கரர் நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் ரீதியான இல்லை ஆரோக்கிய ரீதியான பாதகங்கள் அனைத்துமே ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அனுபவிக்க முடியாத நிலையானது இருக்கும். பெரிய பெரிய பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்கிட்ட காசு கொட்டி கிடந்தாலுமே சுக்கர திசை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணத்தால் வரக்கூடிய வீண் விரயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று மருத்துவ செலவுகள் ஏற்படும், இல்லை சொத்துக்கள் அழிவை நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், இல்லை வீடுகளில் எப்பயுமே ஒரு விதமான கஷ்டம் சூழ்ந்து கொண்டே இருக்குது அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கரஹோரி நேரம். சுக்கர பகவானுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை 8-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரவு நேரத்தில் நீங்கள் மேற்கொண்டாலே போதும், கண்டிப்பாக சுகபோகமான வாழ்க்கை அமையும். சுக்கர பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளி சம்பந்தப்பட்ட நாணயமாக இருக்கலாம், இல்லை வெள்ளி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வைத்து நீங்கள் வழிபடலாம். ஏன்னா வெள்ளி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சுக்கர பகவானுக்கு உகந்த உலோகங்களில் ஒன்றாக சொல்லப்படுது. வெள்ளியில் சுக்கரன் வசிப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெள்ளி பொருட்களை கொண்டு பூஜை மேற்கொண்டாலே சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் கட்டாயமாக இந்த 8-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரஹோரி நேரத்தில் ஒன்று வெள்ளி தீபத்தை ஏற்றுவீங்க, இல்லை வெள்ளி நாணயத்தை நீங்கள் கைகளில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி இனிப்பு வகைகளில் பார்க்கும் பொழுது கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவோம், இல்லை கட்டி கல்கண்டுன்னு சொல்லுவோம், இல்லை சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சர்க்கரை சேர்க்கப்பட்ட நைவேத்தியம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வெள்ளை மொச்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை மொச்சையை வைத்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். நைவேத்தியங்களில் சர்க்கரை மற்றும் வெள்ளை மொச்சை இடம்பெறுவது அப்படிங்கிறது உறுதி செஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்தனாலும் சரி, இல்லை அகல் தீபம் ஏற்றினாலும் சரி, கட்டாயமாக சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரசோதியாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இனி எனக்கு கஷ்டங்களே ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வச்சதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணும். வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறத செய்வோம் இல்லைங்களா? அப்படி அந்த கல்லுப்போடு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கண்ணாடி பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கண்ணாடி கிண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் பொருள் எல்லாமே சேர்த்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. என்ன மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே ஒன்றாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுப்பை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் சேர்க்கும் பொழுது கையில் ஒரு நிமிஷம்
லட்சியம் வச்சு என்னுடைய கஷ்டங்கள் தீரணும், சுகபோகமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒவ்வொரு பொருளையுமே சேருங்க. முதல்ல கல்லுப்பை சேர்த்துட்டு இது கூடவே சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட மூன்றாவதாக பச்சரிசியும் வெள்ளை மொச்சையும் சேர்ந்த மாதிரி கைகளில் வைத்து அதையும் இந்த டப்பாவில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த மூன்று பொருட்களையுமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த கண்ணாடி பாட்டிலில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா தெரியக்கூடிய விதத்தில், அந்த கண்ணாடியில் போட்டால் மட்டும்தான் நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் இல்லைங்களா, அப்படி தெரியக்கூடிய விதத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் வைத்து வணங்கிட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. மறுநாள் காலை நேரத்தில் இந்த சுக்கிரஹோரி நேரத்தில் இந்த மூன்று பொருட்களுடைய சேர்க்கையை கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் செய்ததுக்கப்புறமா மறுநாள் இந்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய பச்சரிசி மற்றும் வெள்ளை மொச்சையை மட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அது சர்க்கரை மற்றும் கல்லுப்பு எல்லாமே கரைஞ்சிரும். மீதம் இருக்கக்கூடிய பச்சரிசியும் வெள்ளை மொச்சையும் நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து நல்லா அலசி எடுத்துட்டு அது கூட ஒன்று ரெண்டு மஞ்சள் வாழைப்பழத்தையும் ஒரு துண்டு வெள்ளத்தையும் சேர்த்து நீங்கள் பசுமாட்டிற்கு உணவாக வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சுக்கிர பகவானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய விதத்தில் பசுமாடு அந்த குறிப்பிட்ட பொருட்களை உட்கொள்ளும் பொழுது அனைத்து தெய்வங்களும் அந்த பசுமாடிடம் குடியிருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு எல்லா தெய்வத்தினுடைய ஆசையும் ஒரு சேர கிடைக்கும். இந்த சுக்கிரஹோரி நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு அதை தொடர்ந்து நம்ம பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கை மேலே பலன் காத்துட்ருக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சமையலறையில் இந்த பொருட்களுக்கு குறைவில்லாத மாதிரி பார்த்துக்கணும். எப்பயுமே நிறைவாக இருக்கக்கூடிய விதத்தில் நம்ம வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சர்க்கரை, உப்பு, பச்சரிசி, மொச்சை, தேன், ஏன்னா இந்த ஐந்து பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுக்கிர பகவானுக்கு உகந்தவையாக சொல்லப்படுது. இனிப்பான பொருட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சுக்கிர பகவானுக்கு சொந்தம் அப்படிங்கிறதால தேனை கண்டிப்பாக நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தேன் பயன்படுத்த மாட்டாங்க, ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க, ஒரு சிலர் பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சின்ன பாட்டிலையாவது வாங்கிட்டு அதை நிறைவாக வைத்துருங்க. ஏதாவது ஒரு சில நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது தேன் அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில பயன்பாட்டுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் தேன் நம்ம வீடுகளில் எப்பயுமே நிறைவாக இருக்கணும், அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக அற்புதமான இந்த தை மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் வரக்கூடிய சுக்கிரஹோரி நேரத்தில் நமக்கு சுகபோகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறை என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்க அப்படின்னு சொன்னா பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.